வணக்கம். இன்றைய வாழ்வியல் முறை நமக்கு தந்திருக்கும் பாதிப்புகளில் முக்கியமான ஒன்று முடி உதிர்வு. இது ஆண்கள் பெண்கள் இருபாலரையும் பாதிக்கும் பொதுவான பிரச்சனை. அழகை மட்டுமல்ல, நமக்கு தன்னம்பிக்கையையும் முடி தரக்கூடியது. அதாவது, ஒருவரின் தோற்றப்பொழிவுக்கு அத்தியாவசியமாக இருப்பது அழகான முடி. ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாடிய வழுக்கை விழுதல் இன்றைக்கு பெண்களையும் விட்டு வைக்கவில்லை. பொதுவாக முடி உதிர்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. உணவு முறை, குளிக்கும் தண்ணீர், பழக்க வழக்கங்கள், அதிகமாக சிந்தித்தல், பயன்படுத்தும் சோப்பு ஷாம்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே முடி உதிர்வதை கட்டுப்படுத்த பாட்டி சொன்ன 5 அருமையான டிப்ஸ்களை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அப்புறம் முடி உதிர்வது கண்டிப்பாக குறையும், புதிய முடியும் வளரும். இந்த வீடியோவை தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நோயின்றி வாழுங்கள். இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்துவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். சரிவிகித ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கொண்டால் முடி உதிர்வதை கட்டுப்படுத்த முடியும். ஆரோக்கியமான கூந்தலுக்கு புரதச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் நிறைந்த உணவுகள் அவசியம். அடுத்து, முடிந்த அளவு சல்பேட் இல்லாத பொருட்களை பயன்படுத்துவது நல்லது. இது முடி உதிர்வை குறைக்க பெரிதும் உதவும். குறிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் ஷாம்பு தரமானதா, மேலும் அதில் இருக்கும் சல்பேட்டின் அளவு என்ன போன்றவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தலைக்கு தினமும் எண்ணெய் தேய்த்தால் முகத்தில் எண்ணெய் வடியும் அல்லது முக அழகு பாதிக்கும் என்று கருதி பலர் இன்று தலைக்கு போதிய எண்ணெய் வைப்பதில்லை. இது தலைமுடிக்கு வறட்சியை அதிகப்படுத்தி எளிதாகவும் விரைவாகவும் முடியை உதிரச் செய்துவிடும். அதனால் தினமும் போதிய எண்ணெயை தலைக்கு தேய்க்க வேண்டும். சரி, இனி பாட்டி சொன்ன டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் நீங்கள் சாப்பிடுபவரா? இனி அப்படி இருக்காதீர்கள். ஏன் என்றால், முட்டையின் மஞ்சள் கருவில் 10 mcg அளவு பயோட்டின் இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் முட்டையில் உள்ள புரோட்டீனும் முடி வளர்வதற்கு காரணமாகின்றது. எனவே தினமும் 1 முட்டை வெள்ளைக்கரு மற்றும் மஞ்சள் கரு இரண்டையும் சேர்த்து சாப்பிடுங்கள். லெகான் முட்டையை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டையில் முழு பயனும் கிடைக்கின்றது. முடி கொட்டுவதும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவதால் விரைவில் நின்று நன்கு வளரத் தொடங்கும். அடுத்து, பால், வெண்ணெய், தயிர் உள்ளிட்ட அனைத்து பால் பொருட்களிலும் அதிக அளவு பயோட்டின் காணப்படுகின்றது. இந்த உணவுகளை அன்றாடம் எடுத்துக்கொண்டால் முடி வளரும். அடுத்து, தினம் ஒரு கீரை வகையை கட்டாயம் சாப்பிட்டு வாருங்கள். இதனை பாட்டி மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துவார்கள். ஏன் என்றால், கீரையில் புரோட்டீன் மற்றும் இரும்புச்சத்து அதிக அளவு உள்ளது. மேலும் பயோட்டினும் நிறைந்துள்ளது. அரைக்கீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, பாலக் பன்னீர், பருப்பு பாலக் போன்ற கீரை வகைகளை சாப்பிட்டால் முடி உதிர்வதை கண்டிப்பாக தடுக்கலாம். அடுத்தபடியாக, நட்ஸ், சீட்ஸ், உலர்பழங்கள் போன்றவைகளை ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிடலாம். இதில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அதே நேரத்தில் முடி உதிர்வு உள்ளவர்களும் சாப்பிடலாம். சாலட், பழச்சாறு போன்றவற்றில் அதிக அளவு நட்ஸ், சீட்ஸ் போட்டு சாப்பிடலாம். அடுத்து, மீன்கள். சால்மன் மீனில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களும் பயோட்டினும் காணப்படுகின்றன. இது கூந்தல் நீளமாக வளரச் செய்வதற்கும் முடி உதிர்வை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகின்றது. 3 ounce சால்மனில் 5 mg பயோட்டின் இருப்பதாக கூறப்படுகின்றது. தினம் ஒரு காட்லிவர் ஆயில் அதாவது மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிட்டு வந்தால் முடி கொட்டவே கொட்டாது. தலைக்கு குளிக்கும் போது எப்போதும் சுடுதண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. இது தலைமுடி மற்றும் வேர்பகுதியை பலவீனமாக்கிவிடும். இதனால் தலைமுடி உதிர்வு அதிகரிக்கும். மேலும் வறட்டுத்தன்மையை அதிகரித்து தலைமுடி போஷாக்கை இழக்க வைத்துவிடும். முடி கொட்டாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கின்றது. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.